வெல்கம் டு அனைக்கும் மரிஷ்ணா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஞ்சள் பூசணியை வச்சு ஒரு அல்வா ரெடி பண்ண போகிறோம். அதிக பொருள் தேவையில்லைங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பரங்கிக்காவை கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பீசஸ் இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப பெருசாக போட்டுற வேண்டாம். இதை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றி ஒரு பிஞ்சு லைட்டாக உப்பு போட்டு குறைஞ்ச தண்ணி, அதாவது இப்போ ஒரு கப்புன்னு போது நம்ம ஒரு கால் கப்பு தண்ணி வைக்கலாம். இது வேகிறதுக்கு மட்டும்தான். தண்ணி வச்சுட்டு நம்ம உப்பு லைட்டாக அந்த இனிப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக சின்ன பிஞ்சு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்து இதை நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஒன்று ரெண்டு ஒரு விசில் விட்டாலே போதுங்க, பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்துடும். விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டாச்சு. வாங்க பரங்கிக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, மசிய வெந்துருச்சு, தண்ணியும் கூட எல்லாம் சுண்டிருச்சு. இந்த அளவு தாங்க தண்ணி வைக்கணும், அதிக தண்ணி வைக்க தேவையில்லை. வச்சாலும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம அதை அல்வா கிண்டும் போது அதோட சேர்த்து ஊற்றிக்கலாம். ஆனால் அளவாக தண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்குங்க. இது அப்படியே கரண்டியிலேயே மசிச்சு, இல்லைனா மிக்சி ஜாருக்கு மாற்றி மசிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் மிக்சி ஜாருக்கு மாற்றலை, நான் அப்படியே மசிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு பேனை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி அதில் பாதாம், நம்ம முந்திரியெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் பாதாம் மட்டும் சேர்க்குறேன். சின்ன சின்னதாக கட் பண்ண பாதாமை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாதாம் எல்லாம் பாத்திரத்துக்கு மாற்றினோன்னே அதே நெய்யில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த பூசணிக்காய் அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறோம். இது பாருங்கள், நான் ஓரளவு அந்த சின்ன சின்ன பீசஸ் இருக்குது, அது நம்ம வேகும்போது கரெக்டாகிருங்க. மிக்சியில் அடிச்சிட்டா நல்லாவே மைய அரைஞ்சிரும். நம்ம கரண்டியில் மசித்தனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. அது அல்வா நம்ம கிண்டி வெந்து வரும்போது சரியாயிருங்க. நல்லா இந்த நெய்யிலையே ஒரு முறை அப்படியே நல்லா கிளறி கொடுத்துட்டு, இப்படியே நல்லா கிளறி கொடுக்குறோங்க. கிளறி கொடுத்துட்டு தேங்காய் பால், முதல் பால் ரெண்டாம் பால் எடுத்து வைக்கிறோம். அதில் ரெண்டாம் பாலை இதில் சேர்த்து அப்படியே நல்லா கலக்கி விடுறோம். ரெண்டாம் பாலை சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து இந்த பூசணிக்காயோட பேஸ்ட்டு எல்லாம் நல்லா பாலோட கலக்கிற மாதிரி கலந்து கொடுத்துட்றோம். அப்போ தான் அதில் அந்த இருக்கிற சின்ன சின்ன கட்டி, எந்த கட்டியுமே இருக்கக்கூடாதுங்க, நல்லா கரைச்சி கொடுத்துட்றோம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி கொடுத்துட்றோம். கரைச்சி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஊற்றுறதுக்காக ஒரு சின்ன பேஸ்ட், என்னென்னா மைதா ஒரு ஸ்பூன் போட்டு அதில் அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் பால் இல்லைன்னா தண்ணி எதுலையாவது அதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மைதாவை ஒரு ஸ்பூன் தாங்க போட்டேன், ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சி கொடுவோம். கட்டி இருக்கக்கூடாதுங்க, கட்டி இருந்தால் அதை அந்த இதில் எடுத்து ஊற்றும்போது கட்டி அங்கங்கே இருக்கும். அல்வா ரெடியாகி வரும்போது மாவு கரையாமல் கட்டி கட்டியாக இருக்கும். இப்போது இந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து நம்ம இந்த பூசணிக்காய் இந்த லிக்விடில் ஊற்றிக்கிறோம். இந்த மைதா மாவு கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றி அதையும் நல்லா கலந்து கொடுக்குறோம். கலந்து இனி கைவிடாமல் கிளறணுங்க, அதுதான் மெயினுங்க. கைவிட்டால் அடி கிளறாமல் விட்டோம்னா அடி பிடிச்சிரும். அப்படியே கிளற வேண்டியதாங்க. மைதா ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் அடுத்து நம்ம ஒரு கப்பு பூசணிக்காய் எடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு கப்பு சர்க்கரை சேர்க்க போகிறோம். பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வருது, கொஞ்சம் திக்காகவும் ஆகுங்க. மைதா சேர்த்தோன்னே உடனே திக்காக ஆரம்பிக்கும், அப்போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாம் ஊற்றுற மைதாவும் பூசணிக்காய் பேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு பூசணிக்காய் எடுத்துருக்குறேன், அதுக்கு ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். இல்லை நமக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும், இல்லை அதிகம் வேணும்னா அதுக்கேற்ப சர்க்கரையை கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். இப்போ சர்க்கரை நல்லா எல்லாத்துக்கும் படுற மாதிரி தொடர்ந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்படியே சர்க்கரை கரைய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இனி சர்க்கரை சேர்க்கும் போது கொஞ்சம் இந்த திக்கு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி வரும் பார்த்தீங்களா. எல்லாம் சர்க்கரை உள்ளே போயிட்டு மெல்ட் ஆகவும் அந்த பூசணிக்காயோட கலருமே நல்லா மாறுங்க. சர்க்கரை சேர்த்தோன்னே பார்த்தீங்களா, சர்க்கரை எல்லா இடத்துக்கும் கரைஞ்சிருச்சு, ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுங்க. மொதல் திக்கு பேஸ்ட்டாக இருந்துச்சு,
இப்போ இன்னும் நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இனி இதை அப்படியே இட விடாமல் கலர வேண்டிதாங்க. கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கண்ணாடி பதம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இது இன்னும் தொடர்ந்து கிளறி கொடுக்குறோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். அதாவது கொஞ்சம் அப்படியே அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும்போது அப்போது ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி தொடர்ந்து கிளறி கொடுக்குறோம். அல்வா வந்து கிளறுறதுல தாங்க இருக்குது, அடி பிடிச்சிருச்சுன்னா கட்டி கட்டியாகிடும். அதனால் தொடர்ந்து கிளறி கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், சைடில் நம்ம ஊற்றின நெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம அதிக நெய் ஊற்றலை. ஃபஸ்ட்டு பாதாம் வறுக்க ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றினோம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றினோம். அந்த நெய்யுமே இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கிளறினா அல்வா ரெடிங்க. அல்வாவோட பதம் கண்ணாடி பதம், அதாவது அந்த எந்த அல்வா செஞ்சாலும் அது நம்ம ஊற்றின கலர் மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி வருங்க. அதுதான் இனி நம்ம பாத்திரத்துக்கு மாற்றி அதை சூடாறினதும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. நான் இது கேக் மோல்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நெய் தடவிக்கலாங்க. எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நெய்யை தடவிக்கிறோம். நெய் தடவுலனாலும் பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா ஆல்ரெடி அல்வாவிலையும் அந்த நெய் இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த பாத்திரத்துக்கு நெய் தடவிக்கலாம். நெய் எல்லா பக்கமும் தடவியாச்சு. இப்போது நம்ம அந்த அல்வாவை இதில் கொட்டி பரப்பி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கொட்டிடுறோம். எல்லாமே அப்படியே சமமாக தடவி கொடுக்குறோங்க. தடவி கொடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாமை இதில் சேர்த்துக்கிறோம். எல்லா பாதாமையும் சேர்த்துட்டு இதை அப்படியே கூல் ஆகிறதுக்கு ரெஸ்டில் வைக்கிறோங்க. அல்வா நல்லா சூடாறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எந்த கலரும் சேர்க்கலை, நெய்யும் அதிகம் சேர்க்கலை, சூப்பரான கலரில் வந்திருக்கு. இயற்கையான கலருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த மஞ்சள் வகை வந்து விட்டமின் ஏ நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் அனைத்து மரிசினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.